தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் கோயில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆவணி மாதம் வளர்ப்புறை சதுர்த்தியில் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் வந்துள்ளது. இதனை முன்னிட்டு மக்கள் தங்கள் வீடுகளிலும் சாலைகளிலும் விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருச்சியில் புகழ்பெற்ற உச்சிப்பிள்ளையார் மற்றும் மாணிக்க விநாயகர் கோயில்களில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக உச்சிப்பிள்ளையாருக்கு 75 கிலோ, மாணிக்க விநாயகருக்கு 75 கிலோ என மொத்தம் 150 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கொழுக்கட்டை படைக்கப்பட உள்ளது. உலகெங்கும் கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவானது திருச்சியில் மையப்பகுதியில் அமைந்திருக்கின்ற மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் தரிசிப்பதன் மூலம் மூலாதார மூர்த்தியான மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் எண்ணியவர்க்கு எல்லாம் தருகின்ற இறைவன். சதுர்த்தி திதி இன்று நட்பகலில் பிறப்பதால் அதனை கணக்கில் கொண்டு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் நாளைதான் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. ஆனால் விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினமான இன்று அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிள்ளையார்பட்டியில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் வருகை காரணமாக கோயிலை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வந்தால் 10 நாள் விசேஷத்தில் ரொம்ப அருமையாக இங்கே சிறப்பு பூஜைகளெல்லாம் அருமையாக நடக்குது. மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. அதிகாலை 5 மணிக்கே நடை திறந்து சிறப்பு பூஜைகளெல்லாம் சிறப்பாக வழிபடுறாங்க. நேற்று நைட்டு வந்து தேரெல்லாம் சப்பரமைச்சு இழுத்தாங்க, அதை பார்த்தோம். இப்போ பூஜையும் நல்லா சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்குது. விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறது. அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. ஐயாவுக்கு வைர கிரீடமும் தங்க கவசமும் மிக அருமையாக இருக்குது. போக்குவரத்தை பக்தர்களுக்காக போக்குவரத்தை காவல்துறையிலும் மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் தங்க கவசம் சாத்தப்பட்டது. இதையடுத்து விடியற்காலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து வந்த பக்தர்களும் விநாயகரை வழிபட்டனர். தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற கோயில் இது, 500 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில். பள்ளியறை விநாயகர், அதாவது அம்மன் கூடிய பள்ளியறை உள்ள கோயில் இந்த கோயில் மட்டும்தான் இது. அதாவது இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே திருக்கல்யாணம் நடக்கிற கோயில் உலகத்திலே இது ஒரு கோயில் மட்டும்தான். மக்கள் வந்து ரொம்ப தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் மணக்குள விநாயகரைத்தான் கூறுவோம். எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் சரி, இங்குள்ள மக்களும் சரி, மணக்குள விநாயகரை வணங்காததே கிடையாது. இதனிடையே மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் விதமாக ராமநாதபுரத்தில் விநாயகர் சிலைக்கு இஸ்லாமிய நபர் ஒருவர் சாம்பிராணி புகை காண்பித்து தரிசனம் செய்தார். வண்டிக்காரத்தெரு பகுதியில் அப்பகுதி மக்களால் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலைக்கு சாகுல் ஹமீது என்பவர் சாம்பிராணி புகை போட்டு வேண்டுதல் செய்தது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.